சாந்தி விலாக் இன்னைக்கு நான் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். கடாய் காஞ்சோன்னா ஆயில ஊத்திக்கோங்க. ஒரு 4 டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில ஊத்திக்கோங்க. கருவேப்பிலை போட்டுருக்கேங்க. கடுகு கருவேப்பிலை எண்ணெயில பொரிஞ்சோன்னா நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. நான் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான 1.5 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அப்பப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வைப்போம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது நம்ம சாப்பாடோட செஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி கூட கூட நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.